இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்குதுங்க. பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்க, நம்ம இந்தியா வந்து தொடர்ந்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு டாப்ல இருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியா கூட தோத்ததுக்கு நிறைய ரீசன் சொன்னாங்க, நோபால் கொடுத்ததுனால தான் நாங்க தோத்தோம், நீ வந்து காசு கொடுத்து அம்பையர் வாங்கிட்டீங்க அப்படின்னு அதை கூட ஒத்துக்கலாங்க, ஏதோ தோத்த ஆத்திரத்தில் அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி. பட் ஆனா ஜிம்பாபே கூட 130 தான் அடிக்கணும், அதையே சேஸ் பண்ண முடியாம தோக்குறாங்க. பாகிஸ்தான் தோத்ததுக்கு தேவையில்லாம இந்தியா பத்தி பேசியிருக்காரு சொகை பாக்கு, இவருக்கு வேற வேலையே இல்ல போலங்க. எது எப்படி நடந்தாலுமே வந்து கடைசி வரைக்கும் இந்தியாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு இவரு. அவர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து இந்த வாரமே வெளியே போயிடுன்னு எனக்கு தெரியும், இந்தியா வந்து அடுத்த வாரம் செமிஃபைனல்ஸ் போயிட்டு வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து அந்த அளவுக்கு பெரிய டீம் எல்லாம் கிடையாது, அவங்களே ஈஸியா வீழ்த்திடலாம். எது எப்படி நடந்தாலும் உங்களால கோப்பை ஜெயிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம், நீங்க வந்து அவ்வளவு பெரிய டீம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. எதனால இப்படி சொல்றாரு, எதனால இந்தியாவை பத்தியே பேசிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் நம்ம வீரேந்தர் சேவாக் தாங்க. பாகிஸ்தான் தோத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாருங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மட்டும் இல்ல சொகை பக்தரையும், சொகை பக்தரால வந்து தாங்க முடியலங்க. அதனாலதான் இப்ப வந்து இந்தியா வந்து ஜெயிக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு.